வணக்கம். இந்த காணொலியில் பீரியட்ஸ் நேரத்தில் அப்படின்னா மென்ஸ்ட்ரேஷன் நேரத்தில் மைக்ரைன் ஹெட்டேக் வந்தால் அது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போது மைக்ரைன் ஹெட்டேக்னா என்ன? மைக்ரைன்னா மூளையில் ரத்த போகிற டியூப்ஸ் இருக்குது, அதில் கொஞ்சம் பிளட் வெசல் சேஞ்சஸ் வரும், கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். கெமிக்கல் ரிலீஸ் ஆகி பிளட் வெசல்ஸில் அந்த பிளட் வெசல்னா ரத்தம் போகிற டியூப் சேஞ்சஸ் ஆகும். அது எதுக்குன்னா கொஞ்சம் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷனில் மென்ஸ்ட்ரல் மைக்ரைனில் மென்ஸ்ட்ரேஷன் ஆர் பீரியட்ஸ் தான் ட்ரிகரிங் ஃபேக்டரு. அதுக்கு சேர்த்து வேறு ட்ரிகரிங் ஃபேக்டரும் வரலாம், அதுவும் நான் சொல்கிறேன். அப்போ அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்தோடனே மூளையில் பிளட் வெசலில் இவ்வளோ சேஞ்சஸ் வரும்போது ஒரு நொடிக்காக ரத்தம் கம்மியாகும், அப்போ நார்மல் ஆகிரும். அந்த டைமில் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகணுன்னே ஹெட்டேக் ஆரம்பமாகும். அந்த தலைவலி கேரக்டர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பக்கம் மட்டும் இருக்கும் அநேகமாக, அதுக்கப்புறம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும், ரெண்டு மூணு நாள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சேர்த்து வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி வாந்தியை எடுத்துருவாங்க. இதுதான் மைக்ரைனோட நார்மல் ப்ரெசன்டேஷன். இப்போ பீரியட் சமயத்தில் நார்மலி லேடிஸ் அவங்க இரிட்டபிள் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க, அதுக்கு சேர்த்து இந்த மைக்ரைன் ஹெட்டேக்னா ரொம்ப சிவியர், அதுவும் கூட வந்துருச்சுன்னா அது எப்படி மேனேஜ் பண்ணுன்னு பார்க்கலாம். இப்போது அக்யூட் ஸ்டேஜில் அதுக்கு முந்தி எனக்கு என்ன சொல்லணும்னா, இந்த மென்ஸ்ட்ரல் மைக்ரைன் மூணு டைப் இருக்குங்க. ஒன்று ப்ரீ மென்ஸ்ட்ரல் மைக்ரைன், அப்படின்னா பீரியட்ஸோட ரெண்டு மூணு நாள் முதல்ல இருக்கும். ப்யூர் மென்ஸ்ட்ரல் மைக்ரைன், அப்படின்னா பீரியட்ஸ் எவ்வளோ நாள் இருக்கோ கரெக்டாக அந்த நாளுக்கு மட்டும்தான் இருக்கும். மென்ஸ்ட்ரலி ரிலேட்டட் மைக்ரைன், அப்படின்னா ரெண்டு மூணு நாள் முந்தி இருக்கலாம், அதுக்கு சேர்த்து பீரியட்ஸ் டைமில் இருக்கலாம். அப்படி மூணு டைப் இருக்குங்க. இப்போது ஒரு யாருக்காவது இந்த நேரத்தில் மைக்ரைன் ஹெட்டேக் வந்துருச்சுன்னா அவங்க வீட்டில் எந்த ரூம் சைலண்டாக இருக்கோ அந்த ரூமில் போய் தூங்கிடணும். தூங்குறதுக்கு முந்தி அவங்க கண்ணு பிளைண்ட்ஃபோல்ட் பண்ணால் நல்லது, ஏன்னா எக்ஸஸ் லைட் வராது இருக்கணும். அதே மாதிரி காதில் காட்டன் வச்சு சீல் பண்ணணும், எதுக்கு சவுண்ட் எக்ஸஸாக வரக்கூடாது. அதனால் ஒரு கர்ச்சி ஃபோர் ஸ்மால் டவுல் எது இருந்தால் டைட்டாக இப்படி பேண்ட் பண்ணி போட்டு டைட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் கொஞ்சம் பேருக்கு அப்படி ரிலீஃப் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. எந்த பக்கம் தலைவலி இருக்கோ அந்த பக்கம் கொஞ்சம் ஐஸ் பேக் வச்சா அதுவும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். சேர்த்து ஒரே ஒரு டேப்லெட் டோலோ இல்லாட்டி கேல்பால் இல்லாட்டி பேராசிட்டமால் சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம். அதே அந்த தூக்கம் நைட் தூக்கம் அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா மறுநாள் நார்மலாக இருப்பீங்க. அப்படி இல்லை நீங்கள் மேனேஜ் பண்ணலன்னா மறுநாளும் அதுக்கு மறுநாளும் ரெண்டு நாள் அப்படியே தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். இப்போது இவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறம் தலைவலி கம்மி ஆகலைன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரீட்மெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் லெவல்னால் கொஞ்சம் ஸ்ட்ராங் மெடிக்கேஷன். இதில் நான் அஞ்சு எட்டு பேர் சொல்கிறேன், அதில் ஏதோ ஒரு மருந்து எடுத்தால் போதும். அது டேப்லெட் ஆஸ்பிரினாக இருக்கலாம், கேப்சூல் நாப்ராக்சின், டேப்லெட் எர்கோட்டமின். அது டேப்லெட் எர்கோட்டமின் 1 mg வரும். ஒரு டேப்லெட் எடுத்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டேப்லெட் எடுக்கணும். இப்போ இல்லாட்டி ட்ரிப்டான் குரூப் ஆஃப் மெடிசின்ஸ்லாம் இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப சிவியர்னால் மெடிசின்ஸ் எல்லாம் ரெசிஸ்டன்ட்னா ஹாலோபெரிடல் கூட எடுக்கலாம். இப்போது நான் இவ்வளோ மெடிசின்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஆனால் இந்த காணொளி பார்த்து இந்த ஏதாவது மெடிசின் எடுத்து ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு கூடி தான், அந்த டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும் இந்த மருந்து வாருது. ஏன் சொல்கிறேன்னா எல்லா நோயாலும் டிஃப்ரெண்ட்டுங்க. எல்லா நோய்களுக்கும் அவங்களுக்கு வேறு வியாதி ஏதாவது இருக்கும். இப்போ டாக்டரை பார்த்து டாக்டர் எல்லா டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மருந்து சூட் ஆகுதோ அந்த மருந்து தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த காணொலி பார்த்து நீங்கள் ஏதாவது மருந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்போது அக்யூட் எபிசோட் மேனேஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் மெடிசன், இது வராமல் இருக்கிறது என்ன செய்யணும், எதுக்கு? ஏன்னா பீரியட் சமயத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி முதலே அவங்க இரிட்டபிள் ஸ்டேஜில் இருப்பாங்க, வீக்காக இருப்பாங்க, அதுக்கு மேலே வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அதே நேரத்தில் மைக்ரைன் ஹெட்டேக் வந்துருச்சுன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸில் என்னென்னா நார்மலாக அந்த முதல்ல சொன்ன மாதிரி ட்ரிப்டான் குரூப் ஆஃப் மெடிசன்ஸு இதில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி எர்கோட் மெடிசன்ஸும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது இப்போது அந்த இதில் கம்மி ஆகலை ரெசிஸ்டண்ட்டாக இருந்தால் நெக்ஸ்ட் ஹையர் லெவலுக்கு போனோம்னா ஹார்மோனல் தெரப்பி செய்யலாம். ஹார்மோனல் தெரப்பியில் நான் பேர் மட்டும் 4-5 பேர் சொல்கிறேன். ஒன்று ஈஸ்ட்ரஜன் குரூப் ஆஃப் மெடிசன்ஸ், அது ஒன்று. அதுக்கப்புறம் ஈஸ்ட்ரஜனை பேட்ச் கொடுக்கலாம் ஸ்கின்னில் ஒட்டுறதுக்காக.
அதுக்கப்புறம் ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் கூட எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ டானசால் ஒரு மெடிசின், அதே மாதிரி டெமாக்சிபிலின் மெடிசின் கிடைக்கும். அப்புறம் ப்ரோமோகிரிப்டின், டோபமைன் ஆன்டகோனிஸ் மெடிக்கேஷன்ஸ். இந்த மெடிசன்ஸ் எல்லாம் முதல்ல நான் சொன்ன மெடிசிகேஷனில் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால், கண்ட்ரோல் ஆகலைன்னு மட்டும்தான் இந்த மெடிசன்ஸன் ஹார்மோனல் தெரப்பிக்கு போவாங்க. இந்த மெடிசனை எப்பப்போ பீரியட் ஆரம்பமாக போதோ அதுக்கு 3 நாள் முந்தையே ஸ்டார்ட் பண்ணிடணும். பீரியட்ஸ் முடிஞ்சோடனே ஸ்டாப்பிங் பண்ணிடலாம். இதுதான் அக்யூட் அட்டாக் எப்படி மேனேஜ் பண்ணுறதும், ப்ரிவென்டிவ் மெடிக்கேஷன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறது. இப்போது இந்த மைக்ரைன் வர்றதுக்கு ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர்னு முதல்ல நான் சொன்னேன். அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் வரும்போது, அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் இருக்கும்போது இந்த மைக்ரைன் வந்துருச்சுன்னா ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் அவாய்ட் செஞ்சால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இப்போ ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒன்று, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஸ்ட்ரெயின். அப்புறம் தூக்கம் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப லேட்டாக ஆகுது தூங்குறதுக்கு. அப்புறம் டிவி கண்டினியூஸாக பார்க்குறது, ஃபோன் கண்டினியூஸாக பேசுகிறது, இல்லாட்டி ஃபோன் கண்டினியூஸாக பார்க்குறது. அதே மாதிரி ஃபுல் லைட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் மட்டும் லைட் ஆன், பிரைட்டில் போட்டு பார்க்குறது. அப்புறம் கரெக்ட் டைமில் ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கிறது. அப்புறம் நான் இன்னி சொல்கிறது, ஃபுட்டெல்லாம் அவாய்ட் செஞ்சால் நல்லது. ஏன்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டா மைக்ரைன் அக்ரிவேட் ஆகும். ஒன்று, சாக்லேட் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் காஃபி அவாய்ட் பண்ணணும். சீஸ், பட்டர், டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ். அப்புறம் ஒனியன் ஜாஸ்தியாக போடக்கூடாது, பிக்கிள் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, சோயா சாஸ். அப்புறம் ஆல்கோஹால் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் அவாய்ட் செய்கிறது நல்லது. அப்புறம் லாஸ்ட் 2-3 பாயிண்ட். ஒன்று, எக்ஸஸ் லைட் இருந்தாலும் எஃபெக்ட் ஆகும், அதே மாதிரி எக்ஸஸாக சவுண்ட் இருந்தாலும் எஃபெக்ட் ஆகும். இந்த இதில் மைக்ரைன் பீரியடு தான் அது ப்ரிசிபிட்டிங் ஃபேக்டரி, அதுக்கு சேர்த்து இதில் ஏதாவது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டரி இருந்தால் அது ஜாஸ்தி ஆயிரும். நார்மல் இருக்கிற டெம்பரேச்சர் கூட ஜாஸ்தி ஆயிருந்தால் அது கூட ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டருங்க. இப்படி தான் மென்ஸ்ட்ரல் மைக்ரைன் மேனேஜ் செய்கிறது. வணக்கம்.